மக்களே, வெல்கம் டு தி ஃபென்சர் ஷோ. ஆர்ஜே பாலாஜி ஏகே நடிச்சிருக்க வீட்ல விசேஷம் படம் எப்படி இருக்கு அப்படின்றத இன்னைக்கு ஷோல நம்ம பார்க்க போறோம். இந்த படம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படம் ஆக்சுவலா ஒரு ஃபேமிலி டிராமா மூவி. அதாவது ரீசென்ட் டைம்ஸ்ல பாத்தீங்கன்னா நிறைய பெரிய படங்கள் ரிலீஸ் ஆகி சரியா போகலனா இது ஃபேமிலி ஆடியன்ஸுக்கு பிடிக்கும், குடும்பங்கள் கொண்டாடும் திரைப்படம் அப்படின்னு சொல்ற ஒரு ட்ரெண்டை நம்மளால பார்க்க முடியுது. பட் இந்த படம் பாத்தீங்கன்னா உண்மையிலேயே ஃபேமிலி ஆடியன்ஸை டார்கெட் பண்ணி எடுக்கப்பட்ட ஒரு படம், தரமான ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னர் அப்படின்னு சொல்லலாம். இந்த படத்துல பாத்தீங்கன்னா சத்யராஜ், ஊர்வசி, அப்பர்ணா பாலமுரளி மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. அண்ட் இந்த படத்தை ஆர்ஜே பாலாஜியோட சேர்ந்து என்ஜே சரவணன் அப்படின்றவரும் டைரக்ட் பண்ணிருக்காரு. இந்த படம் பாதை ஓ அப்படின்ற ஃபேமஸான இந்தி படத்தோட அபிஷியல் தமிழ் ரீமேக். இந்த படத்தோட கதைக்களம் அப்படின்றதே பாத்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான கதைக்களம் அப்படின்னு சொல்லலாம். அதாவது லேட் பிரெக்னன்சி அப்படின்ற ஒரு விஷயத்த மயம் வச்சு எடுக்கப்பட்ட ஒரு படம். இதே மாதிரி ரீசெண்டா மலையாளத்துல ப்ரோ டாடி அப்படின்ற ஒரு படம் ரிலீஸ் ஆயிருந்துச்சு. பட் தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் இந்த பர்டிகுலர் விஷயம் அப்படின்றது கொஞ்சம் புதுசு. அண்ட் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை பேசக்கூடிய ஒரு படமும் கூட. இந்த படத்தோட ரிவ்யூ நம்ம டீடைலா பாக்குறதுக்கு முன்னாடி, நம்ம சேனல் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா கண்டிப்பா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அண்ட் மறக்காம பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்க. உங்களுக்கு நான் போடுற வீடியோஸ் பிடிச்சிருந்தா வீட்டுல விசேஷம் இந்த படத்தோட ஒரு ஒன்லைனர் சொல்லணும் அப்படின்னா, நம்மளோட பர்சனல் ப்ரையாரிட்டி அப்படின்றது நம்மளோட விருப்பத்தை சார்ந்து இருக்கணுமே தவிர மற்றவங்களை சார்ந்து இருக்கக்கூடாது அப்படின்ற ஒரு முக்கியமான மெசேஜை சொல்ற ஒரு படம் தான் இந்த படம். இந்த படத்தோட ஹை லெவல் கதையை பொறுத்த வரைக்கும் சத்யராஜ் வந்து போத்தனூர் ஸ்டேஷன்ல டிடிஆரா ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அவரோட மனைவி தான் வந்து ஊர்வசி. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு மகன்கள், அதில் மூத்த மகன் தான் வந்து ஆர்ஜே பாலாஜி. அவர் வந்து ஒரு ஸ்கூலில் ஒர்க் பண்ணிட்டு இருப்பாரு. அண்ட் அந்த ஸ்கூலோட கரஸ்பாண்டண்டான அப்பர்ணா பாலமுரளி வந்து லவ் பண்ணிட்டு இருப்பாரு ரொம்ப நாளாவே. இப்படி சந்தோஷமா போயிட்டு இருக்க இவங்க வாழ்க்கையில திடீர்னு ஒரு ஷாக்கிங் நியூஸ் வருது. அதாவது ஊர்வசி அந்த ஏஜ்ல பிரெக்னெண்டா இருக்காங்க அப்படின்ற மாதிரியான நியூஸ் தான் அது. இந்த நியூஸை இவங்க ஃபேமிலி எப்படி ரிசீவ் பண்றாங்க, எப்படி அடாப்ட் ஆறாங்க, அண்ட் சுத்தி இருக்கவங்களாம் எப்படி அடாப்ட் ஆறாங்க அப்படின்ற நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களை கொண்டு ஒரு படம் தான் இந்த வீட்டுல விசேஷம். இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸை பொறுத்த வரைக்கும் எனக்கு முக்கியமான பாசிட்டிவா படுறது கண்டிப்பா இந்த படத்தோட மேக்கிங் தாங்க. என்னதான் பாதையோட ரீமேக்கா இருந்தாலும் தமிழ் ஆடியன்ஸ்க்கு இந்த படம் ரீச் ஆகணும் அப்படின்னா ஒரு சில மாடிஃபிகேஷன்ஸ் பண்ணணும். அந்த மாடிஃபிகேஷன்ஸ்லாம் பண்ணி சூப்பராக ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஒரு தரமான ரீமேக். அது மட்டும் இல்லாமல் இந்த ரீமேக்கோட ப்ளஸ்ஸாக நான் ஒரு மூணு ஃபேக்டர்ஸை பார்க்குறேன். ஃபஸ்ட்டு ஃபேக்டர் என்ன அப்படின்னா, ஹியூமர் அப்படின்றது வந்து சூப்பராக கிளிக் ஆகிருக்கு இந்த வெர்ஷனில். எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா அந்த கிளைமேக்ஸ் போர்ஷனில் வரக்கூடிய அந்த ப்ரெக்னன்சி ஸ்ட்ரகிள், அது ரிலேட்டடான சீன்ஸ் எல்லாமே சூப்பராக அமைச்சிருந்தாங்க. இன்ஃபேக்ட் தமிழுக்காகவே பிரத்யேகமாக எடுக்கப்பட்டது அப்படின்னே சொல்லலாம். சூப்பராக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் இந்த ப்ரெக்னன்சி விஷயத்தை அவங்க குடும்பத்துக்கு ரிவீல் பண்ணுறதுக்காக நிறைய சினிமா ரெஃபரன்சஸ் எடுக்கிற மாதிரியான ஒரு சில சீக்வன்ஸ் வரும். லைக் பவர் பாண்டி படத்தை ரெஃபரன்ஸாக எடுத்திருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் நான் செய்த குறும்பு உண்டாச்சி கரும்பு அப்படின்ற அந்த பாட்டை ரெஃபரன்ஸாக எடுத்திருப்பாங்க. அதெல்லாம் ரொம்ப ரசிக்கிற மாதிரி இருந்துச்சு. அடுத்த பாசிட்டிவ் ஃபேக்டராக நான் பார்க்குறது என்னன்னா எமோஷன்ஸ் தாங்க. அந்த எமோஷன்ஸ் அப்படின்றது சூப்பராக ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. எஸ்பெஷலி அந்த மாமியார் வந்து மருமகளை புகழ்ந்து பேசக்கூடிய சீன்ஸாக இருக்கட்டும், சத்யராஜ் ஊர்வசி நடுவில் நடக்கக்கூடிய ஒரு சில சீக்வன்சஸாக இருக்கட்டும், ஆர்ஜே பாலாஜி தன்னோட வருங்கால மாமியார் கிட்ட பேசக்கூடிய ஒரு சில சீக்வன்சஸாக இருக்கட்டும், ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு, ரொம்ப பவர்ஃபுல்லாக இருந்துச்சு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ரெண்டு வெட்டரன் ஆக்டர்ஸோட பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது சத்யராஜ் அண்ட் ஊர்வசி இவங்க ரெண்டு பேரோட பர்ஃபார்மன்ஸ் அப்படின்றது ஒரு ஸ்டாண்டர்ட் பர்ஃபார்மன்ஸாக இருந்துச்சு. இன்ஃபேக்ட் அந்த இந்தி வெர்ஷனை விட இந்த தமிழ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. ஆல்சோ இந்த படம் மூலமாக ரெண்டு முக்கியமான விஷயத்தை பற்றி பேசியிருப்பாங்க. ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா, அந்த ப்ரெக்னன்சி அப்படின்ற ஒரு விஷயம் நமக்கு எப்போ வேணுமோ நம்மளோட ப்ரையாரிட்டியை பேஸ் பண்ணி இருக்கணுமே தவிர மற்றவங்களோட எதிர்பார்ப்பை பேஸ் பண்ணி இருக்கக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி பேட்ரியார்கி அப்படின்ற ஒரு விஷயத்தை பற்றியுமே பேசியிருப்பாங்க. அதாவது ஆணாதிக்கம் எப்படி இந்த சொசைட்டியில் இருக்குது அப்படின்றத ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் மூலமாக காட்டியிருப்பாங்க. அதாவது ஒரு விஷயம் ஒரு ஆணுக்கு நடந்தால் அதை சாதாரணமாக எடுத்துப்பாங்க, இதே ஒரு பெண்ணுக்கு நடந்தால் அதை எப்படி இந்த சொசைட்டி பார்க்குது அப்படின்ற மாதிரி இதில் நிறைய சீக்வன்சஸ் அமைச்சிருப்பாங்க. அதே மாதிரி இந்த படத்தோட டைலாக்ஸ் அப்படின்றதுமே தரமாக இருந்துச்சு. இன்ஃபேக்ட் பயங்கர ஹிலேரியஸாக அமைச்சிருந்தாங்க. இதை தவிர பார்த்தீங்கன்னா இந்த படம் டெக்னிக்கலி சவுண்டாக இருந்துச்சு. சினிமாட்டோகிராஃபியாக இருக்கட்டும், மியூசிக்காக இருக்கட்டும், ரொம்பவே நல்லா பண்ணியிருந்தாங்க. நெகட்டிவ்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த படத்தில் வர ரொமான்ஸ் போர்ஷன் அப்படின்னு நான் சொல்வேன். நிறைய ரொமான்ஸ் போர்ஷன்ஸ் இந்த படத்தில் வரும். ஒரு சில இடங்கள் சூப்பராக ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு, பட் ஒரு சில இடங்கள் வந்து ரொம்ப ஆர்டிஃபிஷியலாக இருந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் தெரிஞ்சிச்சு. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் வர ஹியூமர் போர்ஷன்ஸ் இருக்குல்ல, அந்த கதையோட வர ஹியூமர் அப்படின்றது சூப்பராக ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. சைட் ட்ராக் மாதிரி ஒரு சில விஷயங்களை ஆட் பண்ணியிருப்பாங்க, அது அந்த அளவுக்கு எஃபெக்டிவாக இல்லை அப்படின்னே சொல்லலாம். ஆல்சோ செகண்ட் ஹாஃப்ல வர சென்டிமெண்ட் போர்ஷன்ஸ் அப்படின்றது நல்லா தான் இருந்துச்சு, பட் கொஞ்சம் ஓவர் டோஸ் ஆன மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருந்துச்சு. கண்டிப்பாக ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு பிடிக்கும், பட் மற்ற ஆடியன்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஓவர் டோஸ் அப்படின்ற ஒரு ஃபீல் வரலாம். என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஃபேமிலியோட பார்க்க வேண்டிய ஒரு படம். என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 3.5 out of 5. கண்டிப்பாக பாருங்க. மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.